நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி வேஸ்ட் ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா பவுடர் பாட்டில். ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பவுடர் பாட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வேணான்னு தூக்கி போடுவோம். இந்த பவுடர் பாட்டிலை வச்சு ஒரு பென் ஸ்டாண்டு இல்லைன்னா வந்து ஒரு யுடென்சில், அதாவது ஆர்கனைசர் மாதிரி, லைக் வந்து நீங்கள் ஸ்பூனோ இல்லை வேறு எதுனா கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேலே இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பென்சில், இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் போடுற பென்சில் பென்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். யூஸ்வலாக கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், ஏன்னா நைஃப்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கிராஃப்ட் விஷயத்தில் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். நைஃப் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த நைஃப் வந்து கையில் படாமல் நம்ம வந்து கட் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். கிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை பெயிண்ட் பண்ண போகிறோம். நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம வீட்டில் என்ன அவைலபிளாக கலர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் அக்ரலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனா நம்ம எவ்வளோ பெயிண்ட் பண்ணாலும் பாட்டில் கலர்லேயே தான் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி காப்பர் பெயிண்ட்டு, கோல்டன் பெயிண்ட், சில்வர் பெயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கோட் கொடுங்க. அப்போ தான் கரெக்டான ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்க, நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கோட் நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி இன்னும் ரெண்டு கோட் கொடுக்கும் போது நமக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு காப்பர் கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி பெயிண்ட் பண்ணது தான் இந்த பாட்டில். பாருங்க, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பர் வந்து நல்ல கலராக தெரியும். ஸோ இது வந்து ஒரு 3 கோட்டிங் கொடுத்தது. இப்போ நார்மலாக வேறு எதுனா பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இத்தனை கோட் கொடுக்கணும் இல்லை, டபுள் கோட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதுக்கு கீழே வந்து நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த லெமன் கலரில் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நமக்கு அது ஒரு ஷேடாட்டும் நல்லா அழகாக தெரியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக பண்ணுறது அப்படின்றது தான் கிராஃப்ட்டு. இது பார்த்திங்கன்னா பவுடர் பாட்டில், நார்மல் பாட்டில் தான். பட் இதை வந்து நம்ம இந்த பெயிண்ட் கொடுத்த உடனே நமக்கு லுக்கே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ பார்க்கும் போது வெளியே நார்மலாக நமக்கு ஏதோ ஒரு கிராஃப்ட் ஐட்டம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த எஃபெக்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேட்டிவாக ஏதாவது பேர்ல் அந்த மாதிரி வச்சு ஓட்டலாம். ஸோ நான் அதை எப்படி வைக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக அங்கே இங்கேன்னு வைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்ல் எடுத்திருக்கேன். அங்கங்கே ரேண்டமாக ஒன்று ரெண்டு வச்சா போதும். இது நார்மலாக எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயுமே கிடைக்குது. பாருங்க, நம்ம பியூட்டிஃபுல்லாக அழகாக இந்த பேர்ல் ஒட்டினோடனே அந்த கலர் காம்பினேஷனுக்கு, ஈவன் இந்த லெமன் கலராக இருக்கட்டும் இல்லை இந்த காப்பர் கலராக இருக்கட்டும், இந்த பேர்ல் வந்து அதுக்கு வச்ச உடனே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எலிகன் லுக் கிடைக்குது பாருங்கள். ஸோ இந்த பவுடர் பாட்டிலை வச்சு நம்ம இந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், இது ஆர்கனைசர். நம்ம வீட்டில் நம்ம ஒரு ரெண்டு மூணு இது கூட பண்ணி வச்சுட்டு இதில் ஒன்றுத்தில் வந்து ஸ்பூனோ இல்லை கரண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் போட்டுக்கலாம். கிச்சன் ஆர்கனைசராக வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி இதே பாட்டிலில் தான் பண்ணியிருக்கேன், பட் ஷேப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சால்ட்டரிங் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, ஸோ இந்த சால்ட்டரிங் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே வந்து லைட்டாக ஒரு டாட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன், ஸோ அந்த அவுட்லைனில் மட்டும். ஸோ இதுக்கு எந்த பேர்ல் எதுவுமே வைக்கல, ஜஸ்ட் இது தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் விதமாக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், அது ஒரு ஷேப் இருக்கும், அப்படி இல்லைனா இப்படி வைக்கலாம். ஸோ இது ஒரு ஷேப்பில் இருக்கும், ஈவன் இப்படி திருப்பி வைக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிளில் வந்து நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படி யூஸ் பண்ணலாம். ஈவன் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா அப்படி நின்றுக்கும். உங்களுக்கு நான் அப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எங்கே எந்த மாடல் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, எந்த சைடில் வேணால் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாடலில் வச்சுட்டு எங்கே டச்சாதோ ரெண்டுமே அந்த இடத்துல இந்த ஹோல்ஸை போடணும். ஸோ எனக்கு வந்து இந்த மாடலை நான் வைக்கிறேன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி வச்சு
இப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். ஸோ அதுதான் இதோட பியூட்டியே. ஸோ நம்ம வந்து ரொம்ப பெருசாக அதுக்காக நம்ம கம் க்ளூ எதுவுமே ஒட்ட வேண்டியதில்லை. இது ரெண்டுத்துமே போட்டு ஒட்டினாலே அழகாக ஒட்டிக்கும், ஒரு ஆர்கனைசராக நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் அப்படி நிற்கிது, எவ்வளோ திருப்பினாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதே போல் இது பாருங்கள், ஃப்ளவர் வாஸ் ஜஸ்ட் மேலே இருக்க பார்ட்டு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பார்ட்டு மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில்னால இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக, அந்த ஷேப் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற கலரில் நான் லேஸ் வந்து மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்கேன். அது இன்னொரு கிராஃப்ட் எபிசோடில் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதே போல் ஒன்றுமே பண்ணாமல் கூட நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியும். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாட்டில், இது எதுவுமே நான் கட் பண்ணல, நடுவில் மட்டும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு வேணுன்றப்ப ஒரு டிஷ்யூ எப்படி எடுக்கலாம். அண்ட் அதுக்கு ஸ்டாண்டாக நான் வந்து ரெண்டு பாட்டிலோட மூடியை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், பெயிண்ட் பாட்டில் மூடி. ஸோ வேறு எதுவுமே இதில் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் எதுவுமே பண்ணாமல் கூட இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம அழகாக நம்மளோட வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதே நேரத்தில் நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.